Hi everyone, Emcee Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event Emcees and Chennai Event Entertainers, along with Emcee Lambo and Emcee Dancer Group. இங்கே எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணா நகர் வந்து அம்மா அரங்கத்தில் ரொம்ப அழகான அரங்கம். டிவிஎஸ் புக்காஸ் சார்பாகவும் நம்ம டெக்கோ கிச்சன் சார்பாகவும் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி, ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அக்டோபர் 2 அக்டோபர் 8 வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் வந்து இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இங்கே காலையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. ஆரம்பித்தோம், இன்ஃபார்மலாக ஆரம்பித்தோம். அவங்களாம் டான்ஸ் ஆனாங்க, பாட்டு பாடினாங்க, திருக்குறள் சொன்னாங்க, டங் ட்விஸ்டர். இது நடுவில் நடிகை பிரியா ஆனந்த் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து மக்களோட சேர்ந்து இவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட்டம் அவங்க சில பேருக்கு மெடல்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நமக்கு மத்தியில் வந்து நம்மளுடைய கிளாசிக்கல் சிங்கர் பத்மபூஷன் திருமதி சுதா ரகுநாதன் மேடம் அவங்களும் வந்து நம்ம கூட ஸ்டேஜில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் எப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லம்பு உங்களுக்கு லைவில் காமிப்பார். நீங்களும் சரி, ஜாய் எதுக்காக இந்த லைவ் எடுனா, இந்த ஜாய் ஆஃப் கிவிங்கில் உங்களால் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, ஏதாவது ஒரு துறையை எடுத்துக்கோங்க, இல்லை யாராவது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா கூட இருக்கட்டும். இது வந்து வருஷம்லாம் நம்ம எப்போனாலும் பண்ணலாம், பட் இது ஸ்பெஷலாக வந்து இந்த ஜாய் ஆஃப் கிவிங் ஒரு வீக் இருக்கும்போது இந்த வீக் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய தாராளமாக கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு எங்களுடைய சிறந்தாந்த வணக்கங்கள், நன்றிகள். ஏன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், அவங்களாம் இது மாதிரி வேலை செய்யினால் தான் நம்ம வந்து நிம்மதியாக வந்து மற்ற இடத்துல இருக்க முடியுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்கள தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில். அவங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். லம்போர் பண்ணி அந்த லைவ் எடுத்துகிட்டு போகலாம். நடுவில் போகும்போது காசு பேச அன்றைக்கி கவர் பண்ணி வெளியே போயிருக்காங்க. சங்கீதா கலாநிதி பட்டம் வாங்கியிருக்காங்க. கர்நாடக இசையில் தனக்குன்னு ஒரு தனி பாணி, தனி முத்திரம் இருக்குது. சுதா நகரான அச்சரம் பிசகாத உச்சரிப்பு, இது எல்லாருக்குமே தெரியும் கர்நாடக இசை உலகில். ஏன்னா இப்ப சினிமா பாட்டே பாடலன்னு நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன். சில நேரங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டேன், ஒரே ஒரு பாட்டு தான் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டது. பாட்டுல சா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த கர்நாடக இசையில இந்த ரசபாணிகள் எல்லாம் சொல்லும் போது நாட்டிய உலகத்துல பாவம் தப்புனாலே பாவம்னு சொல்லுவாங்க. பாவம் பாவத்துக்கு ஒரே ப்ரொனவுன்சேஷன் தான், பாவம் தப்புனாலே பாவம். கர்நாடக இது நடனத்தில், பரதநாட்டியத்தில், இந்த சங்கீத உலகத்துல நிறைய விஷயம் இருக்குது. அதுல ஒரு சின்ன ரசமும் இருக்கும், எல்லாராலையும் பாட முடியாது. அலைமையிலே பொய்த்துளி, அலைப்பாயில் ஒழுங்கி, அந்த பாடல்ல முதல் அடியில கடைசி முடியும் போது இவையிரண்டும் தனித்தனி அது வரும்போது கடைசியில ஒரு அடி வரும், ஆ அப்படின்னு ஒரு குழைவு வரும். ஃபர்ஸ்ட் அந்த சங்கதியில முதல்ல உறக்கங்கள் உரைப்பணி இவை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பணி இதுதானே இவளி அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு வரும். அந்த ஒரு அம்மிங்கி, அந்த ஒரு சத்தத்தை மட்டும் 100,000 தடவை கேட்டுருப்பாங்க. அவ்வளவு நெளிவு குழைவு அந்த குரல்ல, அவ்வளவு லயமா இருக்கும். கடைசியில முடிக்கும் போது கூட வழி சொல்லுமா கடல் அலையன்னு கேட்கும் போது ஒரு 16 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை எவ்வளவு ஏக்கப்பட்டு கேட்கணும், அந்த மாதிரி இருக்கும் அந்த குரல். வயசு ஒரு பக்கம், குரல் ஒரு பக்கம், அந்த நெடிவு பாடுறவங்கள விட பாட்டை கேட்கறவங்க மெய் மறந்து போகுது பத்தியா, அதுதான் பெரிய விஷயம். பட்டுக்கோட்டை கூட அழகா சொன்னா, துன்ப கடலில் நீந்தும் போது தோணியாவது நீந்தம். ஓகே, ஹாய், எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இல்லை, இது வந்து காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலாக ஹாய் சொல்லுங்கள். அண்டு காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல்னால வந்து அந்த அன்னை சொன்ன மாதிரி தான் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்தில் சார்பாக வந்து அவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற எல்லா தொழிலாளர்கள், அதாவது நம்மளுக்கு வந்து தினசரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோடை சுத்தம் பண்ணுறவங்க, அந்த நம்மளோட வீட்டை சுற்றி நம்மளோட பர்சனலாக விற்றுட்டு அந்த பப்ளிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட், அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. இந்த காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் அவங்க வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து அவார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நியர்லி வந்து இங்கே வந்து ஒரு எவ்வளோதான் ஒரு 500க்கு மேலே இருப்பாங்க, அபோவ் 500க்கு மேலே வந்து இங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்துவாங்க. அண்ட் இது வந்து அண்ணா நகர் ஏரியானால வந்து நியர்பை இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸுமே இங்கே வந்து அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் அவார்ட் கொடுத்துட்டு, இந்த அவார்டு கொடுத்தது இல்லாமல் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் அப்படின்றக்காக வந்து இப்போ கேம்ஸ் வைக்காமல் வந்து லைக் டான்ஸ், மிமிக்ரி, அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் அவங்க சொல்லணும், அண்ட் அவங்களோட வேலையை பற்றி உள்ள ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுறது அவங்க சைட்லேருந்து. அண்ட் எங்கள் சைட்லேருந்து அஸ் வி டூ
நாங்கள் ஒரு ஏதோ கொஞ்சம் எங்களால் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்றனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அண்ட் எங்களுக்கு என்ன ஆசைனா வந்து நாங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது அண்ட் அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறதா வந்து எங்களுக்கு எப்பயுமே என்றைக்குமே வந்து அடுத்தவங்களை டான்ஸ் ஆட வைக்கிறதே வந்து ஒரு தனி சந்தோஷம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் வந்து எங்கள் டீமில் வந்து கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லை அண்ட் எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் அண்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக டிஜே ஃப்ளோர் போட்டு அண்ட் எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சுட்டு அண்ட் அவங்களுக்கும் விஷுவல் இங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏவி மாதிரி ஒரு பெரிய விஷுவல் இருந்துச்சு அண்ட் அதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் போட்டு அவங்களே விஷுவலாகவும் பார்க்க வச்சுட்டு அவங்கள டான்ஸ் ஆட வச்சுட்டு தே ஆர் வெரி மச் ஹாப்பி. அண்ட் அது அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து அஃபிஷியல் செஷன் உள்ளே போய்கிட்டு இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாமே வந்து அவங்க யார் சுதா ரகுநாத் அவங்க வந்திருக்காங்க அண்ட் அவங்க வந்து மிகப்பெரிய சொல்கிறது சிங்கர் கர்நாடிக் சிங்கர் அண்ட் அவங்க மூலமாக வந்து இப்போ ஒரு 10 பேருக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்க அண்ட் அதை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவர் தான் வந்து K7. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீஸ் அண்ட் சீனியர் ஒர்க்கர். அவர் தான் வந்து சீனியர் எம்ப்ளாயி ஃபார் டிவிஎஸ் லூகாஸ் டிவிஎஸில் வந்து அவர் சீனியர் எம்ப்ளாயி அண்ட் அவராகவும் வந்து இன்றைக்கி வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அபிஷியலாக வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் இதுதான் என்னோடய வியூ. அண்ட் இது போக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு நடந்த ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு நானும் இந்த அக்காவும் அடிக்கடி டான்ஸ் ஆடுவோம் அண்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயிஸை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கே போய் திடீர்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட்ரஸ் பிரியானந்த் அவங்களும் வந்து இங்கே கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க என்னடா திடீர்னு ரூபாக்கா இவ்வளோ வெள்ளே ஆகுமா அப்படின்ற ஒரு செகண்டில் யோசனை பட் அந்த ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்த்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அண்ட் அவங்களும் நல்லா பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு கூடயும் டான்ஸ் ஆனாங்க எல்லா எம்ப்ளாயும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெரியவங்களும் வந்து இப்படி கலந்துக்கிடும் போது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறது அண்ட் தேங்க்ஸ் சார். நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். ஹாய் ஹலோ வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக நான் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ட்டு. பிகாஸ் ட்ரெயின் பண்ணுறவங்கள அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம போடுற குப்பை எல்லாமே வந்து அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கே தான் இருப்போம். ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக பெருக்க மாட்டாங்க, பெரு க்ளீனாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதையும் தாண்டி பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்க தான். பட் அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து என்றைக்குமே கிடைச்சதும் இல்லை. வெறும் அவங்கள வந்து திட்டுறதோ ஒழுங்காக பெருக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வீட்டில் உட்காந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யாருமே யோசிச்சதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ அழகாக டிவிஎஸ் லூகாஸ் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மேடைக்குள்ளே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு தோணும் என்னடா இது நம்ம என்ன தான் இவ்வளோ ஒரு பெரிய ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து எல்லாருமே இந்த மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட தாட் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது மட்டும்தான் எல்லாருமே வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு போவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க ஒரு கலைஞனுக்கு வந்து கைத்தட்டலோ இல்லை அங்கீகாரமோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் அதே தான், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து அந்த அங்கீகாரமோ இல்லை அந்த கைத்தட்டலோ இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து இன்னும் நம்ம நாட்டை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கலாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி அந்த 2020 வந்து நம்ம நாடு வந்து ஸ்வச் பாரத்தெல்லாம் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷன் 2020 அப்படின்ற ஒரு விஷயம் மூலயமா வந்து நம்ம அப்துல் கலாம் சார் ஆரம்பித்து வச்சது. தொடர்ந்து வந்து நம்ம இவங்கள மாதிரி ஆட்கள் கார்பரேஷன் க்ளீன் பண்ணுற ஆட்கள் எனக்கு ஆக்சுவலாக அது தமிழில் என்ன வார்த்தை அது நம்போ தூய்மைங்கிறது என்னைக்குமே நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வரும்போதும் சரி தமிழ்னா நிறைய விஷயங்கள் சொல்லித்தரதாகட்டும் அண்ட் ஃபைனலாக வந்து லம்போ கிட்டே நான் நிறைய விஷயம் எப்போவுமே அது கற்றுக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ வெரி ப்ரவுட் எப்போவுமே இந்த டீமில் இருக்கிறது அண்ட் தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே வந்து கிடைக்கிறது போய் பார்க்கலாம் இல்லை இங்கே உங்கள் தெருவில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டு நாங்கள் வந்து ஓகே சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து இந்த உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறோம் அந்த அப்படியே வந்து அங்கேயே வந்து எங்களோட சைன் அப் இருக்கும். இந்த என்ன நடந்துகிட்ருக்குது அவார்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஓகே அவார்ட்ஸ் செஷன் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்குது.
அண்ட் இன்னும் ரெண்டு பேருக்கு நம்ம வந்து மெடல் கொடுக்கணும், திருமதி ஏகவல்லி மற்றும் திருமதி கலாவதி அவர்களுக்கு, நம்மளுடைய பத்மபூஷன் சுதா ரகுநாதன் மேடம், நம்மளுடைய சிஹெச்ஆர்ஓ ஹெச்ஆர்டி இவர்கள் அனைவரும். இன்றைய ஹீரோஸாக நீங்க எல்லாரும் இருக்கீங்களோ, நம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கேசவன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். நம் வாழ்க்கையில் நம்மளுடைய பர்த்டே, நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, நம்ம மனநாள், நம்ம குழந்தை நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய ஒரு ஃப்ரீடம், இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரமா வாழறோம், சுதந்திரமா இந்த நாட்டுல ஒரு பிரஜையா இருக்கும் அப்படின்னு அதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம் தேசத்தின் தந்தை பாபுஜி மகாத்மா காந்தி அவருடைய நாள். இன்னைக்கு வந்து நம்ம கூடியிருக்கிறது தான் உற்சவ், ஜாய் ஆஃப் கிவிங் வீக் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை ஒட்டிதான் நம்ம வந்து இங்க வந்து மீட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கங்க நம்ம வந்து கார்ல பயணம் செய்யும் போதோ இல்லை ரோட்ல நடந்து போகும்போதோ உங்க எல்லாரையும் யாராவது அங்க யார்கிட்டயாவது போய் நீங்க வந்து செய்யற ஒரு தொழில்னாலதான் நாங்க எல்லாரும் பயணம் இடையிறோம், நல்லபடியா இருக்கோம், சுகாதாரமான ஒரு சூழ்நிலையில எங்களால வாழ முடியுது அப்படின்னு சொல்ல முடியலையே அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். அதற்கு எல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் கேசவன் சார் சொன்ன மாதிரி கை எந்த தொழில் செஞ்சாலும் அது சுத்தமா நம்ம மனசு அதுல வந்து செய்யும்படியா நம்ம செஞ்சோம்னு அது வந்து ரொம்ப வசதியான ஒரு தொழில் தான். அப்படி பார்க்கச்சே நீங்க இன்னைக்கு வந்து நம்ம மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஸ்வச் பாரத் என்ற ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நமக்கு பரிசா கொடுத்துருக்க, அதுல வந்து இந்த தேசத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டாய்லெட்ஸ் கழிவறைகள் எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டணும், அதை தான் யூஸ் பண்ணணும், வெளி நிலத்துல வந்து நாம எதுவும் செய்யக்கூடாது, சுற்றுப்புறம் வந்து சுத்தமா இருக்கணும், நமக்கு வந்து சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஸ்வச் பாரத் என்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறது. ஸ்வச் பாரத் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மூவ்மெண்டா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க எல்லாரும் தான். ஒவ்வொரு பிரஜையும் அந்த உணர்வோடு தான் செயல்பட வேண்டும். ஆனாலும் அதற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மொமெண்டம், ஒரு வேகத்தை கொடுக்கறது, ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கறது, ஒரு முழுமைத்துவத்தை கொடுக்கறது நீங்க தான். அது வந்து நான் இப்போ இன்னைக்கு இங்க நிக்கிறேன்றதுக்கோசம் உங்ககிட்ட சொல்றேன்றது இல்லை, நிறைய நாள் நான் நினைச்சிருக்கே சொல்லணும்னு இன்னைக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுனால ஓப்பனா நான் உங்களோட அதை வந்து பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து போராது. இந்த தேசத்தை இருக்கிற அத்தனை பிரஜைகள் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல நினைச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், வீட்டு வேலைகள், இது எல்லாம் மீறி இதற்கு அப்பாற்பட்டு நீங்க எங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறச்சே ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் ஆரோக்கியத்தோட நிறைய நாள்
நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். அதுக்கு வந்து நான் வேண்டிக்கிறதும் எப்படி வேண்டிக்க முடியும் சொல்லுமா? என் பாட்டால் தான் வேண்டிக்க முடியும், என்னுடைய இசையால் தான் நான் வந்து கடவுள்கிட்ட அந்த விண்ணப்பத்தை போட முடியும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாரத் ரத்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பிரபலப்படுத்தின அந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு பாட இருக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த அனல் மேலே பற்றி சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து ரொம்ப கேட்டிருந்தார் ஒரு ரெண்டு வரையாவது பாடலும் அப்படின்னு. அதனால் அதை முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் குறை ஒன்றுமில்லை பாடி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி இவைதானே வழி.